எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சம்மரில் கொஞ்சம் நேரம் நம்ம கிச்சனில் வேலை செஞ்சாலே ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரியும் இருக்கும்ல, அப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஆகிட்டு மறக்காமல் வீடியோ உட்காந்து பாருங்கள். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அம்மா வீடு மட்டும் ஹோம் டூர் போட்டீங்க, மாமியார் வீடு காமிக்கவே மாட்டீங்க அப்படின்னு. இன்றைக்கி மாமியார் வீடு ஹோம் டூர் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எது எப்படியோ உங்களுக்கு போர் அடிக்காது மட்டும் நான் நம்புகிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு டே வந்து நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் இந்த டேயில் வந்து திடீர் இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. அது என்னன்றது நான் போக போக சொல்கிறேன். காலையிலே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சு, ஒரு மூணு நாளைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், காலி ஆயிடுச்சுனா மறுபடியும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. வீட்டு பக்கத்துலேயே ஒரு காய்கறி கடை, அந்த அங்கிள் வந்துட்டு வாரத்தில் ரெண்டே நாள் தான் எடுத்துகிட்டு வருவார். அந்த ரெண்டு நாளுமே அவ்வளோ காய் எடுத்துகிட்டு வரும், எல்லாமே காலியாகிடும், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டைமில் மட்டும் போய் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி காலையிலே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நைனி சாண்ட்விச் வேணும்னு கேட்டிருந்தா, அதனால் சரி ப்ரெட்டே ரெடி பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் நீ ஸ்கூல் போயிட்டு வா, ஆஃப்டர்நூன் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். சரி, நான் அதுக்காக கொஞ்சமாக பால் மட்டும் காய்ச்சி ரெடி பண்ணிட்டேன், அப்படியே கூட எனக்கு கொஞ்சம் பிளாக் டீ போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாஸ் டீ பாட் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ப்ரைஸ்னு. இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன், இதோட ப்ரைஸ் வந்துட்டு 650 or 680 நினைக்கிறேன், அந்த ப்ரைஸ் தான் வாங்கினேன், கொஞ்சம் ஜாஸ்தி தான் நினைக்கிறேன்ல. வாங்கினதுக்கப்புறம் கையில் ஹோல்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, நம்ம கெமிஸ்ட்ரி லேப்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த டெஸ்ட் டியூப், அதே மாதிரி மெட்டீரியல் தான், ரொம்ப லைட்டாக இருந்தது. நம்ம 1000 தான் கிளாஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணாலும் இந்த கிளாஸ் வந்துட்டு அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோமான்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா லைட்டாக இப்படி வாஷ் பண்ணும்போது டேப்பில் பட்டால் கூட டப்புன்னு உடச்சிக்கும், அதனால் அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே வாங்கலாம். அட, இதெல்லாம் ஒரு மேட்ரிலனால அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஃபில்டர் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டோமா எடுத்து கிளாஸில் ஊற்றி குடித்தோமான்னு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பிளாக் டீ பிளாக் காஃபிலாம் போடுறப்போ சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் கருப்பட்டி சேர்த்துட்டு போடுங்க, அந்த லைட்டாக ஸ்வீட்னஸ் தெரிஞ்சால் போதும். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் ஒன்றுமே இல்லாமல் நம்மளும் குடிக்கிறது, என்றைக்காச்சும் ஒரு நாள் சேர்த்து குடிக்கிறதுல தப்பு கிடையாதுல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என் ஹஸ்பண்ட் கூட இப்படி தான் இந்த பிளாக் டீ லெமன் டீ பிளாக் காஃபின்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். சொல்லப்போனால் அவர்கிட்ட தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். இந்த ரீசெண்ட் டேஸில் தலைவருக்கு என்னாச்சுன்னு தெரில, பால் சேர்க்காமல் டீ குடிச்சது குடித்த மாதிரியே இருக்க மாட்டேங்குதுன்னு பித்து பிடிச்ச மாதிரியே தெரிஞ்சார். சரி, அதனால ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மில்க் சேர்த்தே போட்டு கொடுத்துருவேன். ப்ரெட்டுக்கு வந்து டோ ரெடி பண்ணும்போது ஈஸ்ட்டு ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஈஸ்ட்டு சேர்க்குறோமோ ப்ரெட்டுமே அந்தளவுக்கு சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 1 cup அளவு வார்ம் மில்க், அது கூட 1 tablespoon சுகர், 2 tablespoon ஈஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன். பட் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா மூடி வைக்காதீங்க, அப்படியே ஃபுல்லாக பொங்கி வெளில ஊற்றிடும். எப்போ காய் வாங்கினாலும் காய் கடையிலேயே நமக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கொடுப்பாங்க, ஆனால் அதையும் தாண்டி காசு கொடுத்து வர எக்ஸ்ட்ரா வாங்குவேன். ஏன்னா கருவேப்பிலை மட்டும் இல்லைன்னா எனக்கு அந்த சமைச்ச ஃபீலே வராது கடைசி வரைக்கும். எது தழைச்சாலும் சரி கடுகு போட்ட உடனே கருவேப்பிலை போட்டுடணும், ஏன்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நமக்கு எமோஷ்னல், அதனால் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் இந்த கருவேப்பிலை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பேன். இந்த டைம் நமக்கு அகரோலேருந்து இந்த ராயல் ஸ்டாண்ட் மிக்சர் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இதை பற்றி சொல்லுங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது கூட என்னென்ன வருதுன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து 5 liter ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல், இது வந்துட்டு டோ ஹூக், ரொட்டி ப்ரெட்டுக்கெலாம் மாவு பசியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்சிங் ஹூக், நம்ம கேக்லாம் செய்கிறப்போ கட்டன் ஃபோல்ட் மெத்தட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பீட்டர், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எக்கு க்ரீம்லாம் பீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த டில்ட் பட்டன் யூஸ் பண்ணி மிக்சரோட ஹெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 8 speed செட்டிங்ஸ் இருக்குது, அதுலேயே நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1, 2 வந்துட்டு டோக்கு, அப்புறம் 3, 4 வந்து பீட்டருக்கு, 5 to 8 வந்து விஸ்க் பண்ணுறதுக்கு. இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதும் எடுத்து பவுலில் ஊற்றிட்டு நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் செய்ய போகிறேன், அதனால் ஒரு 3 cup அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 முட்டை சேர்த்துக்கலாம், அப்படி எக் வேண்டனா நீங்கள் பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு ஒரு 4 tablespoon அளவு பட்டர் சேர்த்துருக்கேன், பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி கூட கொஞ்சம் சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னா வெனிலா எசன்ஸ் கூட லைட்டாக 2-3 drops சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் வச்சு ஃபிட் பண்ணிக்கணும். இப்படி லைட்டாக ஒரு திருப்புன்னு அப்படியே லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கான ஹூக் அதில் ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி திருப்பினிங்கன்னா அந்த ஹூக்குமே லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படின்னா நீங்கள் அதில் இருந்து எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 1-2 கொடுத்தீங்கன்னா இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கான ஸ்பீடு போதும் இதுவே. ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு சூப்பரான டோ ரெடி ஆகிடும். நம்ம போட்டு அடித்து உதச்சி பிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்ல, செம ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் இதில் நான் ஒன்று ட்ரை பண்ணேன், நீங்கள் யாராச்சும் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு இடியாப்பம் மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, மோஸ்ட்டாக நம்ம தண்ணி சுட வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். பட் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது மாவு இதுக்குள்ளே போட்டு இதே மாதிரி டோ ஹூக் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். ஆனால் சூப்பராக வந்துச்சு. நம்ம எப்படி கையில் பிசைஞ்சு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி
இதே ஈஸியாக முடிஞ்சிச்சு வேலையும். பேக்கிங்னா எனக்கு ரொம்ப இஷ்டம், நிறைய நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அகாரோ ஸ்டாண்ட் மிக்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படியே டோர் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அது ரைஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு எடுத்துகிட்டேன். இந்த தக்காளி ஸ்டோர் பண்ணுற ட்ரே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட், ஏன்னா ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஆன்லைனில் பார்க்குறப்போ இதிலே வந்துட்டு மூடி வர மாதிரிலாம் கூட இருந்துச்சு மேலே லெட்டு, பட் ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இதுவே காஸ்ட்லியாக தாங்க இருந்தது, எனக்கு வாங்குறப்போ நான் வந்துட்டு பயந்துகிட்டே தான் வாங்கினேன் ஹஸ்பண்ட் என்ன சொல்வார்னு. ரெண்டு ட்ரே இருந்துச்சு, ரெண்டு ட்ரே வந்துட்டு 480 நம்ம இருந்துச்சு, பட் அது கம்மியானு தெரில. பட் இந்த அக்ரிலிக் பிளாஸ்டிக்ன்றதுனால தான் நான் வாங்கினேன். எப்படி என்ன ஆர்டர் போட்டாலும் சரி ஈஸியாக மாட்டிப்பாங்க ஹஸ்பண்ட் கிட்டே, எப்படி தான் மோப்பம் பிடிக்கிறாருனே தெரியாது. ஆனால் என்னோடய மிஸ்டேக் தான், அது எப்படின்னு சொல்கிறேன். நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணுவேன், அதுவும் மெயினாக யோசிப்பேன் இன்றைக்கி வீட்டில் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். சரி நாளைக்கு இருக்க மாட்டாரா, அப்போ நாளைக்கு வர மாதிரி ஆர்டர் போடுவோம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி போடுவேன். ஆனால் பார்த்தா ஏனாரும் கரெக்டாக அன்றைக்கி தான் வீட்டில் இருப்பார். அப்படியே அவர் இருக்கும்போது தான் வந்து காலிங் பெல் அடிப்பாங்க, சரின்னு ஒரு லுக் விடுவார். நான் என்ன சொல்லுவேன், நல்லா இருக்கான்னு பார்ப்பங்க, நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் என்னால் மறந்துடுவாரா, சரி பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்வார். ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கைனா, நம்ம என்ன சொன்னாலுமே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவார், நம்ம சொல்லும் போதெல்லாம் கவனிக்க கூட மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க போகிறார் அப்படின்னு நம்பிக்கையில் தான் வாங்குவேன். ஆனால் என் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அது எப்போ திடீர்னு ஞாபகம் வரும்னா, ஒரு மாதம் கழிச்சு ஞாபகம் வரும், அம்மா இன்றைக்கி ஆர்டர் பண்ணி அது என்ன ரிட்டர்ன் பண்ணியா அப்படின்னு கேட்பார். ஆனால் நான் எப்படி சமாளிப்பேன்னா, நீங்கள் தான் எதுவுமே சொல்லவே இல்லைல்ல, அதனால தான் நான் ரிட்டர்ன் போடவே இல்லை, நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்வேன். இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக்னு நினைக்கிறேன், டிப்ஸும் கூட எடுத்துக்கோங்க. ஒரு வேளை மேரேஜ் ஆகலைனா மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வந்துடும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம். டோ நல்லா ரைஸ் ஆகிடுச்சு, இதை அப்படியே எடுத்து ஒரு ஷீட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் இஷ்டம் அப்படியே கூட எடுத்து நீங்கள் வச்சாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வச்சாலும் டோ நல்லா ரைஸ் ஆகிடுச்சினாலே ப்ரெட்டு சூப்பராக வரும். இதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் ஆகும், அதை அப்படியே எடுத்து பேக் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இது அந்த ட்விஸ்ட்டு நல்லா தாங்க எல்லா வேலையும் போயிட்டுருந்தது. திடீர்னு பார்த்தா ஊருக்கு கிளம்பலான்னு சொன்னார். ஆக்சுவலாக ஒரு 2 weeks முன்னாடி சொன்னார், ஃப்ரெண்டோட சிஸ்டர் மேரேஜ் இருக்குது, போகணும் அப்படின்னு. சரி ஒன் டேக்காக அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும், சரி ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வருவார் போல், எதுவும் சொல்லவே இல்லை அதை பற்றி. நானும் விட்டங்க அதை பற்றி கேட்கவே இல்லை. ஆனால் திடீர்னு வந்து சரி கிளம்புங்க ஊருக்கு போகலாம், போயிட்டு மேரேஜ்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. ஆனால் சொல்கிறதுலாம் ஈஸி தான் யாராக இருந்தாலும், அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு வேலை இருக்குல்ல, என்ன தான் ஒன் டேவோ ஹாஃப் டேவோ, ஆனால் என்னென்னலாம் எடுத்து வைக்கணுன்ற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். சொல்கிறது என்னவோ ரொம்ப ஈஸி தான், ஆனால் அந்த இடத்துல உட்காந்து ஒவ்வொருத்தங்களும் தேவையான இடத்து பேக் பண்ணும்போது தான் அந்த கஷ்டம் ரொம்ப தெரியும். கஷ்டமாக சொல்லலை, பட் நமக்கு வந்து இந்த மண்டை ஒரு மாதிரி எப்படியே கசக்கி, இது வேணுமா அது வேணுமா இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு ஒரு டென்ஷன் வரும் பாருங்களேன், அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் தான். அதுலேயும் நான் பேக் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுருவேன், உங்களுக்கு என்ன ஷர்ட் வேணும்னு எடுத்துக்கொடுங்க நான் மடித்து வச்சிடறேன் அப்படின்னு. நீ எது வேணாலும் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேக்கை திறந்துட்டு இதை எதுக்கு எடுத்து வச்சா, அதை எடுக்க வேண்டியதானே அப்படின்னா, அப்போ நான் எதுக்கு கேட்டேன், நம்ம அப்போ கேட்டவொடனே எடுத்து கொடுத்துருந்தா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணிக்கணும், மடித்து வைக்கிறதுக்கு எனக்கு நான் கஷ்டமாக என்ன, அப்படியே ஈஸியாக மடித்து வச்சுட்டு வந்து வீட்டில் அயன் பண்ண வேண்டியதான். ஏன்னா நம்ம வீட்டில் எதுவுமே வச்சுருக்க மாட்டோம், அதாவது ஊருக்கு போயிட்டால் அங்கெல்லாம் பெருசாக ட்ரெஸ் எதுவும் கிடையாது, வெளில போட்டு போகிற மாதிரி சும்மா ஏதோ ரஃப்யூஸ்க்கு இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நம்ம எங்கே இருக்குமோ அங்கே தான் இருக்கும், திரும்பி இவ்வளோ தூரம் வர முடியாதுல்ல. அன்றைக்கி ஈவினிங்கே ரிசப்ஷன்றதுனால ரொம்ப அவசர அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சு கிளம்புறதுல என்னால் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. சரின்னு வர வழியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டேன், வீட்டுக்கும் வந்து ரீச் ஆயாச்சு. டோர் ரெடி பண்ணி வச்சிங்களே என்னாச்சுன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் அப்போவே பேக் பண்ணி வீட்டுக்கு வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே ஈவினிங் ஃபங்க்ஷன்லாம் போய் ஜாலியாக அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் மினி விளாக்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன், நைனியோட டான்ஸ்லாம் பார்த்து நிறைய பேர் 10 out of 10, நிறைய பேர் க்ரோர் அவுட் ஆஃப் 10 கொடுத்துருந்தீங்க, ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஃபங்க்ஷனுக்கு போனதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை, ஏன்னா அவங்களுக்குன்னு சில ப்ரைவசி இருக்கும், தேவையில்லாமல் நம்ம எடுத்து அதை நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் அதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்டேன். நாங்கள் ஊருக்கு வரோன்னு சொன்னதுமே மாமா போயிட்டு நண்டு எறா மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஊருக்கு வந்து ரீச் ஆனதுமே மதியம் செம்ம சாப்பாடு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனுக்கு போனோம். அங்கே போயிட்டு பெருசாக சாப்பிடல, ஏன்னா இங்கே சாப்பிட்டதே வயிறு நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரான் மட்டும் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டார் போல், நிறைய மீந்துருச்சு, அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாகவே பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் நான் தான் காலைல வந்துட்டு இட்லியும் ப்ரான் தொக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எதுக்கு நீங்கள் ஊருக்கு போனால் மட்டும் இந்த அலுமினியம்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, காஸ்ட் டைனில் தானே யூஸ் பண்ணுவீங்கன்னு. நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோங்க, ஏன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்று வயசாகலை, நம்மளால் அதை தூக்க முடியும், ஈஸியாக க்ளீன் பண்ணி வைக்க முடியும். ஆனால் வந்துட்டு அத்தையால் அந்தளவுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்களுக்கு சின்ன சின்ன பாத்திரம் தூக்கினாலே கையெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும், அதனால் அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்கன்றதுக்காகவே அதெல்லாம் வாங்கலை. ஆனால் கொஞ்சம் நிறைய சமைக்கிற மாதிரினா தான் இந்த பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுவாங்க போயிட்டு. மற்றபடி அத்தெல்லாம் செய்கிறதா இருந்தால் அங்கே நிறைய இந்த மண்சட்டி தான் வச்சுருப்பாங்க, ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஹெல்த்தி வேல தான் யூஸ் பண்ணுவாங்க.
இந்த ட்ரைப்ளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட அவங்களால தூக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. லைட்டாக அங்கே வந்தப்போ வாஷ் பண்ணாங்க, அப்போவே என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, எப்படி டெய்லி தூக்கி தூக்கி கழுவுறது அப்படின்னு. ஸோ அதனாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒன்று வாங்கலாம்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். அவங்க அதை யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் டைம். அது வரைக்கும் அவங்க இந்த க்ளே பாட்டை யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு நியூட்ரல், அதனால் நமக்கு குட்டும் கிடையாது பேடும் கிடையாது, அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக இருப்போம் அவ்வளோதான். மற்றபடி இந்த க்ளே பாட் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி இல்லாத விட, ஸோ அதுவே அவங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இது வரைக்கும் விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட மாமியார் வீடு ஹோம் டூர் பாப்பமா? ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் கேட். இங்கே கீழே வந்துட்டு ஒரு போர்ஷன் இருக்குது, இங்கே வந்து ரெண்டல் விட்டுருக்கோம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே மேலே போயிடலாம். இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு யூடியூப்க்கு யூஸ் பண்ண ஒரு அடுப்பு. நானாக சொல்லி ரெடி பண்ணது கிரில் தான், அந்த வெல்டிங்லாம் வைப்பாங்களே அங்கே சொல்லிட்டு ரெடி பண்ணோம். இப்போ அது ஓரமாக தூங்குது, ஏன்னா நமக்கு அவுட்டோர் வேலை கிடையாதுன்றதுனால இன்டோர்லேயே பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும், அதனால் தூங்கட்டோன்னு விட்டாச்சு. வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே லிவிங் ஏரியா தான். இந்த இடத்துல நான் கல்யாணமாகி 6 வருஷத்தில் எப்படி 4 சோஃபா கிட்ட மாற்றியாச்சு, இது வந்து 4th நினைக்கிறேன். நாங்கள் இந்த கோவிட் டைம் எல்லாமே இங்கே தான் இருந்தது வீட்டில். ஸோ அப்போ தான் வந்துட்டு சும்மா உட்காந்துருக்கும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் தோணும்ல, அப்போ தோணுது தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ அப்போ வந்துட்டு இந்த பழைய ஃபோட்டோஸில் இருந்துச்சு, அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி இங்கே வந்து மாட்டியாச்சு. அதுக்கு முன்னாடி அந்த வெறும் லீவ்ஸ் அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் இருந்தது. இந்த இடம் வீட்டில் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருப்போம்ல, அந்த மாதிரி இடம் தான் அந்த டைனிங் ஏரியா. இந்த டைனிங் டேபிளும் எதுக்கு இருக்குன்னே தெரியாது, இது வரைக்கும் யாருங்க உட்காந்து சாப்பிட்டதும் இல்லை. எப்பயுமே சாப்பிட்றதுனா அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சு தான் எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம். இது யாராச்சும் கெஸ்ட் வந்தால் மட்டும் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருவோம். அப்படியே அதுக்கு பின்னாடி போனோம்னா கிச்சன். கிச்சன் வந்துட்டு ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க அத்தை எப்பயுமே. அவங்க வந்துட்டு என்ன மாதிரி தான் எல்லாமே நான் கிளாஸில் வச்சுருக்கேனா, அவங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸாக தான் வச்சுருப்பாங்க. எப்போ இருந்தோ இந்த 6 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த பாக்ஸ் எல்லாம், அப்படியே தான் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பூஜை ரூம், இந்த மாதிரி ஒரு 3-4 ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுவே போதும் எனஃப் நமக்கு. அப்படியே இந்த பக்கம் பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு சின்ன காரிடர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் இருக்கும். இந்த டோர் திறந்து விட்டால் மட்டும் போதும், செம்ம காற்று வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே கீழே தலையில் படுத்து நல்லா தூங்கலாம். அப்படியே இந்த பூஜை ரூம் பக்கத்தில் வந்தீங்கன்னா இது வந்து அத்தை மாமாவோட ரூம். இந்த ஷர்ட்டு டிஷர்ட்லாம் தொங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு அவரோட ரூம் தானே. அப்போ கோவிட்டில் இறந்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே கொரோனா வந்துருச்சு. இந்த ரூமில் வந்து மாமாவை குவாரண்டைன் பண்ணி வச்சுருந்தோம், பக்கத்து ரூமில் வந்து ஹஸ்பண்டை குவாரண்டைன் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ வந்து கோவிடோட ஃபஸ்ட் வேவ் நினைக்கிறேன் ரொம்ப பீக்கில் இருந்தது. செகண்ட் வேவ் வந்து அதை விட ஜாஸ்தி, 1 நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் பேர் இறக்குற அளவுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு வேவில் வந்து நிறைய ஜென்ஸுக்கு தான் கோவிட் பிரதானமாக இருந்தது, ஏன்னா லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் பாப்பா அத்தை அம்மா கூட இருக்கட்டும், அப்பா கூடவே தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும், அவங்களுக்குமே ஒன்றும் ஸ்ப்ரெட் ஆகலை. இங்கேயுமே சரி நாங்கள் தான் குக் பண்ணுவோம், அவங்க சாப்பிட்றது எல்லாத்தையும் நாங்கள் தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்குமே பெருசாக ஒன்றும் ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. அப்போது எது எப்படியோ அது எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் வெளில வரதுக்கு ரொம்ப நாளாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே இப்போ கொஞ்சம் நார்மலாக போயிட்டுருக்கு. இது வந்துட்டு எங்களோட ரூம். இங்கே வந்துட்டு எங்கள் ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணது மேரேஜ் அப்போது, அதுக்கப்புறம் எல்லாமே அதெல்லாம் நாங்களே ஃப்ரேம் பண்ணி வச்சது. அதுக்குமா இந்த பீரோ கூட நான் யூஸ் பண்ணதே இல்லைங்க, சைடில் இருக்க ஸ்டிக்கர்லாம் கூட அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக அதை பிச்சு போட்டோன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு என்னோடய ஃபோட்டோஸ், என்னோடய இது வெட்டிங் சாரீஸ், இது எல்லாமே இங்கே இருக்கும். நான் அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்துட்டு இந்த காம்பினேஷன் போட்டிருக்கீங்களா ரெட்டு, என்னோடய மேரேஜ் வீடியோவில் பார்த்துட்டு கேட்டிங்க, அதை லைவாக காமிக்கலான் தான் எடுத்தேன். என்னோடய எங்கேஜ்மெண்ட் சரி வெட்டிங்க்கும் சரி ரெண்டுமே காஞ்சிபுரமில் தான் போய் எடுத்தோம். இது வந்து 45,000 நினைக்கிறேன் அப்போது, ஆனால் இப்போ தெரியுது எதுக்கு இவ்வளோ காசு போட்டு இந்த சாரீ எடுத்தோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிளான விஷயம், என்னால் இப்போ கூட நீ தான் பண்ணியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்னென்னா, இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நானாக டிசைன் பண்ணது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆனால் ப்ராமிஸாக நானாக தான் இதை பண்ணேன். ஸ்டிச் பண்ணது நான் கிடையாது, ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் பிளெயின் ப்ளவுஸாக கொடுத்துட்டு. மற்றபடி இது எல்லாமே நான் தனித்தனியாக ஒரு கிளாத்தில் ஒரு சின்ன சின்ன இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இதில் வச்சு ஒட்டிட்டு அப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கு வந்துட்டு அதை காமிக்கிற உள்ளேயே அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்கும். இதுவே நம்ம வெளியில் கொடுத்து பண்ணியிருந்தோம்னா அவங்க அழகாக அந்த ஸ்டிச்சஸே தெரியாத மாதிரி மேலே வந்து கிளாத் வச்சு மறைச்சிருப்பாங்க, ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது டிசைன் மட்டும்தான். சரி உள்ளே யார் பார்க்க போகிறேன், வெளியில் இருக்க டிசைன் தானே முக்கியம்னு சொல்லிட்டு அது மட்டும் நானே ரெடி பண்ணிட்டேன் ஃபுல்லாக. நான் அந்த டிசைன் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அமிச்சேன். அதாவது ப்ளவுஸ் தைச்ச அந்த அக்கா கிட்ட அமிச்சதும் அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க, நீயே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மாடலுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இது வந்துட்டு ரெடிமேடாக விற்கும் இல்லையா, அதை மாதிரி வாங்கி வச்சு தைச்சாச்சு. இந்த வந்து எங்கேஜ்மெண்ட் சாரீ, இது அந்த பேக் நெக்குக்கெலாம் டிசைன் வந்து ரெடிமேடாக விற்கும் இல்லையா, அது வந்து வாங்கி வச்சுட்டேன். அப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்மளே பண்ணுவோம் அப்படின்றது. பட் வெட்டிங்க்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வரவே தான் நம்மளே பண்ணணும். கடைசி வரைக்கும் அந்த ப்ளவுஸ் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை நானே உட்காந்து எப்படியும் ஒரு 1-2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ரெடி பண்ணது.
ஆனால் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன், இதுவே அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 6000 கிட்டேயாச்சும் ஆயிருக்கும். பட் நான் பண்ணது வந்து வெறும் 800 ருபீஸ் தான் ஆச்சு எனக்கு. இது வந்து ஃபுல்லாக என்னோடய டான்ஸ் ஆல்பம். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜே இருந்தேன், கிளாசிக்கல் டான்ஸ் தான் ஆரம்பித்தேன். கடைசி வரைக்கும் கிளாசிக்கல் டான்ஸ் தான் நான் ஸ்கூலே முடித்தேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எந்த ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் ஒரு விஐபிஸ் வரணும், பாலிட்டிஷியன்ஸ் ஏதாச்சும் வராங்க அப்படின்னாலும் எல்லா வெல்கம் டான்ஸ்க்கும் நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம். நாங்கள் 5 பேர் அப்படியே செட்டாக கிளம்பி போயிடுவோம் எந்த ஃபங்க்ஷன்லாம் சரி. ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் ஸோ நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு டான்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும், அப்படியே என் பிளட்டிலே இருக்க மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ நைனியை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அப்படியே தோணும், நம்மளை மாதிரியே இருக்கல இவ அப்படின்னு. பட் இருக்காதா பின்ன, எங்கள் மம்மி மட்டும் இந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணலைன்னா இந்த ஒரு ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட கண்டிப்பாக இருந்திருக்காது. அவங்க எடுத்து வச்சதோடு தான் இது எல்லாமே எனக்கு அவ்வளோ மெமரிஸாக இப்போ கூட எடுத்து நான் பார்த்து சிரிப்பேன். அம்மா அப்புறம் நைனிலாம் பார்த்துட்டு பரவாயில்ல பையன் நீ இப்படிலாம் டான்ஸ் ஆடிருக்கியா அப்படின்னு கேட்பா. ஸோ அவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன். ஏன்னா அவள் வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் எடுத்து எடுத்து பார்ப்பா. ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்துடணும்னு நினைக்கிறேன், பேக் பண்ணிவிடுவோம். அண்ட் அப்புறம் என்னோடய சலங்கு கூட நான் இன்றைக்கி தான் எடுத்து வச்சுருக்கேன். அவள் வந்து என்றைக்கு போய் கிளாசிக்கல் டான்ஸை சேர்றாளோ அன்றைக்கி அந்த சலங்கு தான் அவளுக்கு கொடுக்கணும்னு நான் ரெடியாக வச்சுருக்கேன். அது வந்து அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்டாக. ஸோ இதான் நம்மளோட வீடு. இதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு போர்ஷன் வந்து ரெண்டல் விட்டுருக்கோம். அவங்க இப்போ இல்லை, அதனால் நான் மாடிக்கு போகல, ஏன்னா பயங்கர வெயில், அப்படியே தீஞ்சு போயிடுவோம். அப்படியே கிளம்பி வந்து ஊருக்கு போயிட்டோம். கடலூர்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான் வீடு. ஊரில் வந்து ஒரு வீடு இருக்குது, அங்கேயுமே ரெண்ட் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அதுக்கப்புறம் தான் ஸ்டடீஸ்க்காக தான் அவங்களுமே கடலூர் பக்கம் வந்திருக்காங்க. அப்படியே மாமா வந்து மல்லாட்டை வாங்கிட்டு போயிருங்க இப்போயே அப்படின்னு சொன்னார். பச்சை மல்லாட்டை சீசன் டைம் இல்லை, அதனால் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். மல்லாட்டைலாம் நிறைய பேருக்கு புரியாதுங்க, வேர்க்கடலை, நிலக்கடலை, கொள்ளக்கடலைன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊர் பக்கம். நம்ம ஊர் பக்கம்லாம் வந்துட்டு இங்கே மல்லாட்டன்னு தான் சொல்லுவோம். ஆனால் வந்துட்டு நிறைய ஊரில் நிறைய பேர் சொல்கிறாங்களே, நான் காலேஜ் படிக்கிறப்போ எல்லாருமே மல்லாட்டன்னு சொன்னால் ஒரு மாதிரி கேட்பாங்க, மல்லாட்டனா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் பீநட்டு, கிரவுண்ட் நட்டுன்னு ஒரு ஒரு பேர் சொன்னால் தான், ஓ நிலக்கடலையா, கொள்ளக்கடலையா அப்படின்பாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் புதுசாக இருக்கும். அதே மாதிரி நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது நான் கேட்ட ஒரு வித்தியாசமான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோசா பழம். சத்தியமாக எனக்கு அப்படின்னு தெரியல, நான் ஏதோ ஒரு வித்தியாசமான பழம் போல் நினச்சேன். கடைசியில் தர்பூசணி தான் கோசா பழம். தண்ணி பழம்னு சொன்னால் கூட ஓகே, சரி நிறைய தண்ணியாக இருக்கிறதுனால தண்ணி பழம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோசா பழம்னு எப்படி பேர் வச்சாங்க தெரில. பரவாயில்ல, நம்ம மல்லாட்டை சொல்கிற மாதிரி அவங்க கோசா பழம் சொல்கிறதுல தப்பு இல்லை. ஒரு மூட்டை மல்லாட்டை பேக் பண்ணி கிளம்பிட்டோம். அந்த பாட்டியை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க, எவ்வளோ வயசானவங்க. ஆனால் அந்த மூட்டையில் கொட்டி பேக் பண்ணதும் உடனே தூக்கிட்டு வராங்க காரை டிக்கில் வைக்கிறதுக்கு. ஹஸ்பண்ட் வந்துட்டு இருங்க இருங்க நான் தூக்குறேன், நீங்கள் தூக்க முடியாது அப்படின்னா இருப்பா இதெல்லாம் ஒரு வெயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க. நமக்கெல்லாம் வீட்டு வேலை செய்கிறதுக்கே நாக்கு தலையுது, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு ரெஸ்ட்டு வேறு எடுத்துக்கிறோம். அவங்களாம் மாங்க மாங்கன்னு இவ்வளோ வேலை செய்கிறாங்க, எப்படி தான் அவங்களுக்கு உடம்பு தாங்குதுன்னே தெரியல. அந்த காலத்து உடம்புங்க சொல்லவா தேவை. இது வந்து நம்மளோட கொள்ளை. அப்படியே அங்கே மல்லாட்டெலாம் வாங்கிட்டு நம்ம கொள்ளை பக்கம் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் தென்னமரம் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு உளுந்து போட்டிருக்காரு நினைக்கிறேன் தருவா மாமா. உளுந்து, நெல், எல்லாமே இந்த சைடு போடுவோம், வேர்க்கடலை எல்லாமே இருக்கும். வந்ததே வந்தோம். கரெக்டாக ஒரு ஆஃப்டர்நூன் டைம் கிட்டே வரவே நல்லா தாகமாக வரஞ்சி, சரி இளநீ குடிக்கலாம், யாராச்சும் ஆள் இருப்பாங்க கொஞ்சம் மேலே ஏறி பறிக்கிறதுக்குன்னு பார்த்தோம். சுற்றி கித்தி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. ஃபோன் பண்ணி பார்த்தோம், யாரும் வரவே இல்லை. எல்லாம் வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லை, நம்மக்கிட்ட தான் ஒரு ஆள் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நல்லா உசுப்பேற்றிட்டு மேலே ஏற்றி விட்டோம். கட்டை துறக்கி கட்டம் சரியில்லை நினைக்கிறேன், ஏதோ ஆர்வ குளரில் ஏறினார். அதுக்குன்னு ரொம்ப ஹைட்டான மரத்தில் ஏற நினைக்காதீங்க, அவர் ஹைட்டுக்கு தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இதுக்கு அவர் கொடுத்த பில்டப் இருக்கே, ஆஹூ நீங்கள் பிடிக்க முடில, அங்கே தொங்க முடில, கை வெட்டுது கால் வெட்டுதுன்னு, எது எப்படியோ எங்களுக்கு இளநி வந்தாகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி கூட்டு வந்ததுக்கு பண்ணி தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் பறித்து போட்டார். பரவாயில்ல, மரத்தில் குரங்கன்னா கூட இவ்வளோ வேகம் பறிக்காது போல், இவர் அவ்வளோ ஸ்டக்கு டக்குன்னு இருக்கிறது எல்லாத்தையும் பறித்து போட்டார். நமக்கு இளநி கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா உடச்சி குடிச்சி ஜாலியாக இருந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். உடனே சில பேர் எதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ டேமேஜ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப அக்கறையோட கேட்குற வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். அவர் என்ன கிண்டல் பண்ணனா நான் திருப்பி கிண்டல் பண்ணுவேன், முடிஞ்சிடுச்சு, நாங்களே பெருசாக அதை எடுத்துக்கவே மாட்டோம். ஆனால் கமெண்ட் பண்ணுறவங்க ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. எது எப்படியும் சரி, ஆனால் நைனிக்கு வந்து அன்னையே போச்சு பாருங்கள், அவ்வளோ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு வந்து அதுதான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு மாதிரி எப்படி நமக்கே போர் அடிக்கும் தான் ரொம்ப நாள் வீட்டிலே இருந்தா. பட் இந்த மாதிரி கொஞ்சம் வெளில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவளுக்கு செம்ம ஜாலியாக இருந்தது. அதை விட மெயின் மேட்ரு ஒன்று இருக்குது காமிக்கிறோம் போகும்போது. அப்படி பக்கத்து மரத்துலேயும் கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சுன்னு சொன்னார் மாமா. நான் சொல்லப்பா, மாமா சொல்லி தான் மறுபடியும் ஏறினார் அவர். இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு ஜாலி தான். நைனிக்கு ஏதோ ஒரு கரிகாலன் மேஜிக் ஷோ பார்த்த மாதிரி ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா.
அவள் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அவள் எவ்வளோ ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்றது. அப்படியே தேங்காய் இளநீ எல்லாத்தையும் பறிச்சுட்டு திரும்ப போயிட்டே இருந்தோம். அங்கே மாமா போயிட்டு என்ன பண்ணார், மோட்டர்லாம் போட்டு விடுறேன் கொஞ்ச நேரம் விளையாட்டோன்னாரு. நான் நனையாமல் விளையாடணும்னு சொல்லி தான் கூட்டு வந்தேன். சரி, அதே மாதிரி கொஞ்சம் பேண்டெல்லாம் சுருட்டிட்டு விளையாடிட்டு இருந்தா அங்கே வந்து ஒரு மாமரம் இருக்கும், அது வந்து கட்ட நம்ம ஹைட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கும், என் மேலே ஏறி உட்காந்து ஆடுற மாதிரி. நான் சும்மா ஒரு ஆசைக்கு தான் ஏறினேன். சரி, லைட்டாக கிண்டல் பண்ணார், ஓகே இருந்தாலும் ஒத்துக்கிட்டேன். நீ ஏறினா உடனே உடஞ்சி போயிடும் பாரு, இப்போ அந்த ஒரு பிரான்ச்சே உடைய போகுது அப்படின்னாரு. பரவாயில்ல, உடஞ்சா திரும்ப வளரும் மரம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி உட்காந்து ஆடிட்டு தான் இருந்தேன். அத்தை வந்து எங்கள் கூட வரல, ஏன்னா நாங்கள் திரும்ப வரும்போது லஞ்ச் டைமுக்கு வந்திருப்போம். சரி, அப்போ சமைச்சு வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே அப்படியே இருந்துட்டாங்க. நாங்கள் மெயினாக வந்தது காரணம் வந்துட்டு இங்கே ஒரு 4-5 பலாமரம் இருக்குது வீட்டில் தான், அந்த வீடு காமிக்கிறேன். இங்கே ஒரு வீடு கூட இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டு விட்டுருக்கோன்னு, அங்கே பின்னாடி இருக்குது. அதில் வந்து ஒரு மரத்தில் நிறைய காய் நல்லா கொஞ்சம் பழுத்தே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, அதையும் பறிச்சுட்டு போகலான்னு தான் அப்படியே வந்தது. நாங்கள் நிறைய காய் இருக்குது சீசன் டைம்ன்றதுனால இங்கே வந்து இந்த பலாப்பழமுக்கு பஞ்சமே கிடையாது. இந்த கடலூர் பண்ருட்டி இந்த பக்கம்லாம் நிறைய மரம் இந்த சைடு தானே நிறையவே இருக்கும், அதனால் இந்த பக்கம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நமக்கு வீட்லேயே 4 மரம் இருக்குன்றதுனால சுத்தமாக வெளில வாங்கினதே கிடையாது இந்த வரைக்கும் பலாப்பழம்லாம். ஒரு நாள் எந்த வேலையும் இல்லாமல் இந்த மாதிரி ஜாலியாக அப்படியே ஊர் பக்கம் வந்துட்டு இதெல்லாம் வயல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறது வந்து ஒரு பக்கம் ஃபீல் ஜாலியாக தான் இருக்குது. பட் திரும்ப அடுத்த நாள்லேருந்து நமக்கு ரொட்டீனை ஆரம்பிக்கணும் போது கஷ்டம்தான். அதனால் அதெல்லாம் நினைக்காம அன்னை டேவை அந்த ப்ரெசன்ட் டேவை எப்படி நம்ம என்ஜாய் பண்ணணுன்றது பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த அன்னைக்கு நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு தடவை இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு மினி விளாகில் நான் வந்துட்டு இந்த வீடெலாம் காமிச்சப்போ யாரோ கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, யாரோ இல்லை நிறைய கமெண்ட்ஸில், உங்களுக்கு என்ன நீங்கள் ரெண்டெல்லாம் விட்டுருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகணும் அவசியம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும் காசு அப்படி இப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு யார் இப்படிலாம் பேசுகிறாங்க, எதனால் இப்படி பேசுகிறாங்கலாம் தெரியாதுங்க. ஆனால் என்ன தான் நமக்கு வந்துட்டு ஒரு அசட் இருக்குது அப்படின்னா அது நான் வந்து சேர்த்து வைக்கல, அதெல்லாம் அவங்க உழைச்சி அவங்க சேர்த்தது. ஸோ நாளைக்கு என்ன தான் நமக்கு வருதாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு நமக்கு அந்த ஒரு கில்ட் இருக்கும், சே இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட் இருக்கும் தான். எவ்வளோ சொத்து இருந்தாலும் நம்ம சம்பாரித்து நம்ம சேர்த்து வச்ச சொத்தில் தான் நமக்கு வந்து என்றைக்குமே அந்த ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா நான் வந்துட்டு அப்படி தான் எப்பயுமே யோசிப்பேன். பட் வாட் எவர் என்ன இருந்தாலும் சரி, நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நம்ம இண்டிபெண்ட்டாக இருந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம ஏதாச்சும் அசட் வாங்கி வச்சோனா அதுதான் வந்து பெஸ்ட்டு திங் எப்பயுமே. அப்பாவோட சைடில் அசட் இருக்குது, நமக்கு எப்படி வந்துடும், அண்ணா சம்பாதிக்கிறாங்க, தம்பி நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, இல்லை அக்கா நிறைய வச்சுருக்கா, இவங்களாம் நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணம் எப்பயுமே நமக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா ஒன்ஸ் அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அவங்கவுங்க அதுதான் பார்ப்பாங்க. நம்ம போய் திரும்பி அவங்ககிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, கேட்க மாதிரி நம்ம வச்சுக்கவே கூடாது, அது வந்துட்டு நல்லாவும் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கணும். ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது பெஸ்ட்டு திங் எனக்கு எப்பயுமே தெரிஞ்சது, முக்கியமாக லேடிஸ்க்கு. சரி, நம்ம கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருக்காங்க, நம்மளால விட்டுருவா போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்துட்டோம்னா ஒரு நாள் திரும்பி பார்த்தா அவங்களாம் எங்கேயோ இருப்பாங்க. நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல தான் நின்றுட்டுருப்போம். ஸோ நம்ம வந்து எதுக்காக உழைக்கணுமோ அதுக்காக கண்டிப்பாக உழைச்சே ஆகணும். இது வந்து யாருக்கும் அட்வைஸ்லாம் நான் பண்ணவே இல்லை, ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா சில பேர் வந்துட்டு எதுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் கேட்கவும் பிடிக்காது அட்வைஸ் பண்ணவும் பிடிக்காதுன்பாங்க. நீங்கள் கேட்கவும் வேண்டாம் பண்ணவும் வேண்டாம். பட் ஃபேக்ட் என்னன்றதை சொல்கிறேன், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான். இந்த கொலைக்கு வந்து அப்பா ஒரு தடவை வந்திருக்காரு எனக்கு மேரேஜ் ஆன புதுசில். நமக்கு வந்துட்டு வீட்டில் அங்கே நிலம்லாம் கிடையாது, அப்பா வந்து நெல் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்றதுனால அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த பக்கம் வரவே இல்லை. பிஸ்னஸ் மேலே இருந்ததுனால அப்படியே விட்டாச்சு, ஏன்னா இதெல்லாம் வாங்கினா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது அப்பா கூட இருந்தார். பட் ஆனால் அது நல்லா கொஞ்சம் ரீச் இருக்கும்போதெல்லாம் அவர் இல்லை, அவருக்கு ரொம்ப ஆசை இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மட்டும் அவர் இருந்தாருன்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா ஒரு காலத்தில் நான் வந்து வாய்ஸ் கொடுக்கவே பயந்தேன். நம்ம ஸ்பைசி சமையல் சேனல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு போய் வாய்ஸ் கொடுத்துட்டு வா அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்துட்டு என்கிட்ட சொல்லும்போதுலாம் நான் உள்ளே போய் உட்காந்துட்டு அப்படி அழுதுருக்கேன் நிறைய தடவை. அது வந்து அப்பாவுக்குமே தெரியும், அப்பாவுமே என்கரேஜ் பண்ணுவார், இல்லை இதில் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு, என்ன சமைக்கிறது தானே பேச போகிறேன் அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப ஹெசிடேட்டிங்காக இருக்கும், எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் வந்துட்டு சொல்ல தெரியல எனக்கு. அதுதான் வந்து ஸ்டார்டிங். அப்போலாம் வந்து ஷார்ட்ஸ் கிடையாது, ஒன்லி லாங் ஃபார்ம் வீடியோ தான். இப்போ ஷார்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா சீக்கிரமாக ரீச் இருக்கும் சேனலில். அட்லீஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் ஆச்சு இந்த லாங் வீடியோஸ் இருக்கும். அந்த 3-4 நிமிஷம் பேசுறதுக்குள்ளே நான் படுற பாட்டிருக்கே அப்போ என்னால் வாயால் சொல்லவே முடியல அந்த கஷ்டத்தை, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். பட் அதுக்கப்புறம் இதெல்லாம் அதாவது இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில். பட் இப்போ வந்துட்டு என்னை பேசாதன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிற அளவுக்கு நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் அவர் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்.
அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கோவிலேருந்து அப்படியே திரும்பி அங்கே இருக்க வீட்டுக்கு வந்துட்டுருந்தோம். அப்போ கோவிலில் ஏதோ ஒரு சின்ன திருவிழா நினைக்கிறேன், அங்கே சிலந்த காவடி இதெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே டிராஃபிக் ஆகிடுச்சு கொஞ்சம். இது வந்து வில்லேஜ் ஸ்டைலில் பண்ணுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நம்ம சிட்டி பக்கம்லாம் வந்துன்னா இதை விட பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் இழுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்க நம்மளையே நம்ம கொஞ்சம் வரத்துக்கிட்டால் தான் கடவுள் நம்ம மேலே கொஞ்சம் கருணை காமிப்பாருன்னு நினச்சிட்டு இதெல்லாம் ஆரம்பித்தாங்களா என்னன்னு தெரியல. பட் யார் நம்பிக்கையும் நான் உடைக்கிறதுக்காக விரும்பலை, அதாவது அவங்க நம்பிக்கை பண்ணுறவங்க பண்ணட்டும். அப்படியே அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். கொள்ளையிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான். இந்த வீட்டில் வந்து கீழே மேலே ரெண்டுமே ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஆனால் இங்கே தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் சின்ன வயசுலேருந்து விளையாண்டது வளர்ந்தது எல்லாமே ஸ்கூல் படித்தது இங்கே தான். 8th or 9th அப்புறம் தான் கடலூருக்கு போயிட்டோம் இதை ரெண்டு விட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரண்ட்லேயே ஒரு பெரிய பலாமரம் பார்த்துருப்பீங்க, அதில் எவ்வளோ பிஞ்சு இப்போ தான் நிறைய வச்சுருக்கு. சீசன் இப்போ தானே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு நல்லா பெரிய பெரிய காய் இருக்குது. ஆனால் சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் மரத்திலே பழுத்த பலாப்பழத்தை இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக. அப்படியே நிறைய இந்த அணிலாம் கடிச்சு அப்படியே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே கீழே போட்டு மக்கியே இருக்குது, அந்தளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில பழத்தெலாம் வந்துட்டு அணில் லைட்டாக தான் கடிச்சு வச்சுருக்கு. அணில் கடித்த பழம் கொய்யாப்பழமாகட்டும் பலாப்பழம் மாம்பழம் எது வந்தாலும் சரி அது டேஸ்ட்டாக இருக்குன்னு வாங்க. அது ஏன்னா அந்த பழுத்த பழத்தை மட்டும்தான் அது வாய் வைக்கும் அப்படின்பாங்க. ஸோ அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பழம்லாம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது இல்லை பழுத்திருக்கு அப்படின்னு. மரம் ஹைட்டுக்கு ஒரு லேடர் வச்சுருந்தார் மாமா, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே மரத்தில் போட்டு ஈஸியாக ஏறியாச்சு. இதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருந்தார், சாக்கு கூட வந்துட்டு ஒரு பெரிய கயிறு கட்டிட்டு அப்படியே பழுத்த வந்துட்டு அப்படியே உள்ளே விட்டுட்டு லைட்டாக அறுத்துட்டுனா அப்படியே சாக்கு அழகாக கீழே வந்துடும், விழாது. ஏன்னா அந்த ரோப் வந்து நம்ம பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். நானும் நைனியும் தான் பயில்வான் மாதிரி இந்த ரோப்பை பிடிச்சிட்டு இருந்தோம். மாமா வந்துட்டு லேட்டர் பிடிச்சிட்டு இருந்தார் விழுந்துட போகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி வீர செயலெல்லாம் ஹஸ்பண்ட் பண்ணி இப்போ தான் பார்க்குறேன். தென்னை மரம் ஏறினது, இப்போ பலாமரத்தில் ஏறி பலாப்பழம் பறிக்கிறது, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். மரம் ஏற தெரியுமான்றதே எனக்கு தெரியாது, பட் ஓரளவுக்கு ஏறாரு அப்படின்ற போது பார்க்கறதுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. நாம் சும்மா என்கரேஜ் பண்ணுறதுக்கு பரவாயில்லைங்க செம்மையாக ஏறிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஒரு ஸ்டோரி ஆரம்பிப்பார் ஃப்ளாஷ்பேக்கு. நான்லாம் அந்த காலத்தில் எப்படி என்ன தெரியுமா சின்ன வயசில் இங்கே இருக்கும்போது அப்படின்னு ஓஹோன்னு 2-3 பில்டப் பண்ணுவார், அப்படியே காதை மூடிட்டு ஓடி வந்துடுவோம். எப்படி ஒரு 5 பலாப்பழம் வந்திருக்கும் மரத்துலேயே பழுத்த மாதிரி, அது எல்லாத்தையுமே அப்படியே பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். கடலூர் தான் வந்தோம் ரிட்டனுக்கு. ஆனால் இங்கே வரத்துக்கு முன்னாடியே ஒரு குட்டி பையன் வந்து என்னங்க பார்த்தான், நான் வந்து நின்றுட்டுருக்குறது, டேய் இந்த அக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். அக்கா நீங்கள் ஷார்ட்ஸில் வருவீங்க தானே, நாங்கள் பார்த்துருக்கோம் உங்களை அப்படின்னு சொன்னானுங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ ஹஸ்பண்ட் ஒன்று சொன்னார் பசங்கக்கிட்ட, நான் இந்த ஊரில் தான் பிறந்து வந்தேன், என்ன யாருக்குமே தெரில, ஒன்று தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டார். அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு கேட்டாங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு குட்டி ஸ்கூட்லாம் நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எல்லாருக்குமே பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். பசங்களுக்கு என்னை பார்த்ததே பெரிய அதிசயமாக இருந்திருக்கும் போல், ஏன்னா நம்மளும் சின்ன வயசில் அப்படி தானே இருந்தோம். டிவிலாம் பார்த்துட்டு இவங்களாம் எங்கே இருப்பாங்க, இவங்க வீடெலாம் எங்கே இருக்கும், இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளே எந்த அளவுக்குலாம் யோசிச்சிருப்போம். அதே மாதிரி பற்றி ஃபோனில் பார்க்குற ஒருத்தவங்க இங்கே நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்திருக்கும் போல். ஆனால் பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தானுங்க. அக்கா எங்களை வீடியோவில் போடுவீங்களான்னு கேட்டாங்க, நான் கண்டிப்பாக போடுவேன், போட்டதும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் எங்கே வெளில போனாலும் மாஸ்க் போட்டு தான் போவேன். நானும் கிடையாது, பாப்பாவுக்கு ஹஸ்பண்டுக்கு அண்ட் ஃபேமிலியில் அம்மா அண்ணா தம்பின்னு யார் வந்தாலும் சரி எங்கே வெளில போனாலும் இது வரைக்குமே மாஸ்க் போட்டு தான் போவோம். ஆனால் அந்த மாஸ்கோடவே நிறைய பேர் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கண்டுபிடிச்சாலே சரி, இந்த டிமார்ட் போனப்போ என்ன கேட்டாங்கன்னா யாராச்சும் உங்களை கண்டுபிடிச்சி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு வரீங்க அப்படின்னாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அது ரீசன் கிடையாது. நாங்கள் வந்துட்டு எப்போ இந்த கோவிட்ல நிறைய அனுபவிச்சோமோ அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நாங்கள் டிசைன் பண்ணுது, எங்கே போனாலும் மாஸ்க் தான் போனோம். அப்போருந்து இப்போ வரைக்கும் அந்த ஹேபிட் அப்படியே பழகிட்டே வந்துருச்சு. ஆனால் யார் பார்த்தாலும் கிட்டலாம் கேட்பாங்க, இன்னுமே மாஸ்க் போகிற ஃபேமிலி நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு. நம்ம அந்தளவுக்கு பட்டாச்சு, திரும்பவுமே அதை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாதுப்பா. அதனால் இந்த மாஸ்க் எவ்வளவோ பெட்டர்னு சொல்லிட்டு தான் இன்னுமே அதை ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் இன்னொருத்திங்க வந்துட்டு இந்த பொல்யூஷன் கொஞ்சம் தூரம் இப்படி வெளில போயிட்டு வந்தாலே அப்படியே ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ டஸ்டியான மாதிரி இருக்குது. இதையே நம்ம வேறு இன்ஹேல் பண்ணால் அது எவ்வளோ டஸ்ட் உள்ளே போகும் அப்படின்ற ஒரு சின்ன பயம் கூட. ஸோ அதனாலுமே மாஸ்க் போடுறது. கொள்ளைக்கெலாம் போயிட்டு இளநீ குடிச்சிட்டு வரும்போது அந்த வீட்டுக்கும் போயிட்டு பலாப்பழம்லாம் பறிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் கடலூருக்கு வந்துட்டு உடனே கிளம்ப வேண்டியதான், பெருசாக பேக்கிங்லாம் இல்லை, ஒன் டே தான் அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரெஸ் தான், அதை மட்டும் எடுத்து மடித்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ரிட்டன் வரும்போது பாண்டியில் வந்து தம்பி வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால், சரி அப்படியே அவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு நைட்டு சென்னைக்கு வந்து ரீச் ஆனது எப்படியும் ஒரு 12:30 ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி டிராஃபிக்கும் வேறு நல்லா ஹெவியாக இருந்தது. எப்போ ஊருக்கு போனாலும் இந்த காசு கொடுக்குற பழக்கம் மாமாவுக்கும் போகாது, வாங்குற பழக்கம் இவளுக்கும் போகாது. நானும் அதை பெருசாக கண்டுக்க மாட்டேன், ஏன்னா நம்ம பண்ணாத சின்ன வயசில் இவள் பண்ணுறா அப்படின்ட்டு விட்டுருவேன்.
அப்படியே வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு பிரியாணி பாத்திரம் ரொம்ப நாளாக அப்படியே தான் இருந்துச்சு. நம்ம எடுத்துகிட்டு போனவாச்சு தான் யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு வந்தாச்சு கிளம்பிட்டு. ஸோ இதோட இந்த விளாக் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த விளாக் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதோட அடுத்த விளாக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. பை பை.